காலை மாலை நேரத்தில் கர்த்தர் இயேசு பாதத்தில் கர்த்தாய் ஜெபித்திடுவோம். நாம் எந்நேரமும் துதித்து ஆண்டவரே இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை இந்த நிகழ்ச்சிக்காக நானும் என் தம்பியும் இணைந்து ஜெபம் பண்ணுவது. கர்த்தர் வறுமையான வசனத்தை காண்பித்தார். வாசிக்கிறேன், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:4 நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றான். நம்முடைய தேவன் நம்மளை கனப்படுத்துகிறவர். அவருடைய பார்வையில எல்லாரும் கனம் பெற்றிருக்க முடியாது, ஆனா நீ கனம் பெற்றாய் என்று காலையில் வாக்கு பண்ணுங்க. ஒரு சில பேர் ஆண்டவர் தெரிந்தெடுப்பார், அவர் பார்வைக்கு அருமையாக பார்ப்பார், அவளை ஆசீர்வதிப்பார், அவர்களை கனப்படுத்தும். அவருடைய வீட்டிலே கனமான பாத்திரமும் கனவீனமான பாத்திரமும் உண்டு என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். இன்றைக்கு சொல்றாரு, இந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் வாட்ச் பண்றீங்களோ உங்களை பார்த்து நான் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நீ கனவீனப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், அற்பமாக நடப்பட்டிருக்கலாம், இன்று கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார், நீ கணம் பெற்றாய். குடும்பத்தில் நீ கணம் பெறுவாய், வேலை ஸ்தலத்தில் கணம் பெறும், சமுதாயத்தில் கணம் பெறுவாய், தொழில் ரீதியிலே வியாபாரத்தில் கணம் பெறுகிற திருச்சபையில கணம் பெறுவாய், இருக்கிற பட்டணத்தில் கணம் பெறுவாய், குடும்ப உறவுகளில் கணம் பெறுவாய், கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். நீ என் பார்வைக்கு அருமையான தேவ பிள்ளையா இருக்கிறபடியா கணம் பெற்றாய். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, அருமையான கால நேரத்தில் யாரெல்லாம் நிகழ்ச்சி வாட்ச் பண்ண பிள்ளைகளை கணம் பெற்ற ஒரு பாத்திரம் மாற்றும்படியா, நிலைமைகளா மாறும்படியா, அப்படியே சூழ்நிலை மாறும்படியா ஆசீர்வதிக்க, குடும்பத்திலே தொழிலே வியாபாரத்திலே சபைகளே சமுதாயத்திலே உறவு மக்கள் மத்தியிலே கனம் பெற்ற ஒரு பாத்திரம் மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். நாள் முழுவதும் வழி நடத்த, இரவு படுக்கை பொருளை பாதுகாப்பு, அவருடைய கரத்தை நிக்கிறீங்களும் ஆசீர்வதி, விருப்பத்தெல்லாம் நிறைவே, அவர் எங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் கரம் கூட இருக்கிறது, ஆசீர்வக்கரா வரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நீங்களுடைய பார்வைக்கு அருமையானவர்கள், கனம் பெறுங்கள். காட் பிளஸ், காட் பிளஸ். நித்தம் துதித்திடு, நித்தம் துதி.